பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நடிகர் அஜித்தின் வலிமை திரைப்படம் திரையரங்குகளில் இன்று வெளியானது. நடிகர் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள வலிமை திரைப்படம் 2 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு உலகம் முழுவதும் இன்று வெளியானது. இந்நிலையில் சென்னையில் உள்ள ரோஹிணி மற்றும் காசி திரையரங்குகளின் முன் அதிகாலை முதலே குவிந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நடனமாடி ஆரவாரம் செய்து கோலாகலமாக கொண்டாடினர். பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே நடிகர் அஜித்தின் வலிமை திரைப்படம் திரையரங்குகளில் இன்று வெளியானது. நடிகர் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள வலிமை திரைப்படம் 2 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு உலகம் முழுவதும் இன்று வெளியானது. இந்நிலையில் சென்னையில் உள்ள ரோஹிணி மற்றும் காசி திரையரங்குகளின் முன் அதிகாலை முதலே குவிந்த ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் நடனமாடி ஆரவாரம் செய்து கோலாகலமாக கொண்டாடினர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் உள்ள பாலாஜி திரையரங்கில் நடிகர் அஜித்தின் பேனருக்கு பாலபிஷேகம் செய்து ரசிகர்கள் கொண்டாடினர். அதிகாலை முதலே திரையரங்கில் குவிந்த ரசிகர்கள் மேளதாளத்துடன் நடனமாடி உற்சாகமாக வலிமை திரைப்படத்தினை வரவேற்றனர். மதுரை மாவட்டத்தில் 20 திரையரங்குகளில் வலிமை திரைப்படம் வெளியானது. காளவாசலில் உள்ள சண்முகா திரையரங்கில் வைக்கப்பட்டிருந்த நடிகர் அஜித்தின் பேனருக்கு பாலபிஷேகம் செய்த ரசிகர்கள் இருசக்கர வாகனத்தில் சாகசம் செய்து ஆரவாரம் செய்தனர். 1000-க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் குவிந்த நிலையில் அவர்கள் திரையரங்கில் உள்ள தடுப்புகளை தள்ளிவிட்டும் நுழைவு வாயிலில் உள்ள கண்ணாடி கதவுகளையும் உடைத்துக் கொண்டு உள்ளே சிலருக்கு காயம் ஏற்பட்டது.